ஹே காய்ஸ், வெல்கம் டு ராஜா டெக் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராம் லோகோலையும் யூடியூப் லோகோலையும் நம்மளோட பேரை எப்படி வந்து ஆட் பண்ணி லோகோ எப்படி கிரியேட் பண்ணி பார்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, எனக்கு என்ன வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கான உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இதுக்கு தேவைப்படுறது என்னென்னா, யூடியூப்போட பிஎன்ஜியும் இன்ஸ்டாவோட பிஎன்ஜியும் தேவைப்படுது. ஸோ அது வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க, எனக்கு என்ன வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சாட் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். அதில் வந்து ப்ளஸ் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ரொட்டேட் மோடில் வந்து ஃபோனை வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பென்சில் இருக்குல்லையே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுங்க. திரும்ப அந்த பென்சில் இருக்குல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளாக் ஒயிட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து ஒயிட் கலர் கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு பாக்ஸ் இருக்குல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து ஃபுல் சைஸ் கொடுத்து ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு இவ்வளோ சைஸுக்கு தான் வந்து வரும். ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராப் பண்ணிட்டு டிக் மார்க் இருக்குல்லையா அங்கே லெஃப்ட் சைடு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா பேக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து லைட்டாக ஃபுல்லாக வச்சுக்கும். ஸோ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே திரும்ப வந்து பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரேசர் இருக்குல்ல ரப்பர், அதை வந்து கொடுத்து இது வந்து ஃபுல் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து அந்த செட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் இருக்குல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இழுத்து பார்ப்போம். இது இழுத்து வந்து கரெக்டாக இதுக்கு ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சு இது வந்து கரெக்டாக வந்து சைடாக வந்து கிராஸ் பண்ணி வச்சா தான் கொஞ்சம் பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாக லுக்காக இருக்கும். அதனால் வச்சு தான் நான் வந்து இது வந்து இப்படி பண்ணுறேன். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த எரேசர் வந்துருக்குலையா, அதை வந்து மறுபடியும் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து லைட்டாக வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து அந்த கிராஸ் பார்க்கில் அந்த கோடு அந்த கோட்டுக்கு இந்தாண்டை வந்து நான் வந்து கிராஸ் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து கரெக்டாக எரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா லைட்டாக மிஸ்டேக் ஆச்சு, திரும்ப நான் வந்து ரீ எரேஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், எரேஸ் பண்ணிடுச்சு. இதில் வந்து வந்து லெஃப்ட் சைட் டிக் இருக்குல்லையா, அதை டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா திரும்ப வந்து பேக் வந்துடும். ஸோ பேக்கில் வந்து இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்குல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு இமேஜோட லிங்க்கும். ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து சைஸை வந்து நான் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அது மாதிரி நீங்களும் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. நான் வந்து உங்களுக்கு சும்மா செஞ்சு காமிக்கிறதுக்கு வசம் தான் நான் வந்து இப்படி பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து நேம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து நான் என்னோடய நேமே நான் ஆட் பண்ண போகிறேன். உங்களோட சேனல் நேம் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அந்த ஈரோ ஈரோ குருவி இது வந்து சென்ட்ரல் வச்சுக்கிறேன். சென்ட்ரலில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ்ட்டை வந்து மாற்றி பார்க்கலாம். ஸோ வந்து ஆர்பிட்ரோன் அப்படின்ட்டு அதை வந்து வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் வந்து
கீழே வந்து சைஸை வந்து லைட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ராக்டாக வந்து கரெக்டாக அரைச்சி இது வந்து லைட்டாக மினிமைஸ் பண்ணி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ வந்து இதில் வந்து அவ்வளோதான் நம்ம பண்ணி முடிச்சு. இதை வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணி இதுக்கப்புறம் வந்து இமேஜ் அந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதை வந்து கரெக்டாக வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா ரைட் சைடு இதில் வந்து ஆட் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட் பிஎன்ஜி ஃபார்மெட்டை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லோகோ வந்து டிரான்ஸ்பரண்ட்டில் வந்து வச்சுருக்கேன். ஸோ வந்து கரெக்டாக சைஸை மினிமைஸ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படியே வச்சு டிக் பண்ணிக்கிறேன். ஸோ டிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து மெர்ஜ் ஆகிடும். இது வந்து லைட்டாக கொஞ்சம் அசைச்சாலும் அசைக்காது. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ட்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா, அது ஆப்ஷன் கிளிக் பென்சில் கேன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எரைஸ் பட்டன் இருக்குல்ல வந்து கிளிக் பண்ணி இது வந்து பாக்ஸ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து எப்படி பண்ணுறோம் அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ வந்து லைட்டாக எரைஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து. ஸோ வந்து கீழே வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுத்து நான் எப்படி எரைஸ் பண்ணுறோம் அது மாதிரி எரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து எரேஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னோடய நேம் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட நேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்படி பண்ணுறோம் அதேமாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். ஸோ அவ்வளோதான். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு கார்னரில் ஏறக்குறி இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பேக் வந்துடும். பேக் வந்த அப்புறம் கேலரிக்கில் அதை வந்து கேலரி கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார்